ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஒன் ப்ளஸ் வந்து அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் நாடை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லோவர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா ஒன் ப்ளஸ் நாட் லைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்ச்லேயும் ஸ்பாட்டாக இருந்தது. இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஒன் ப்ளஸ் நாட் என்டென் ஃபைவ் ஜியோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, இவங்க எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, இது என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகலாம், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ப்ளஸ் நாடோட இன்ஸ்டாகிராம் அஃபீஷியல் பேஜ்லேயே வந்து கூடிய சீக்கிரமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா கமிங் சூன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒன் ப்ளஸ் வந்து அவங்களோட 8T ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 14ஆம் தேதி ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருந்தது. ஸோ இதோட கோட் நேம் வந்து பில்லி அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தது. அண்ட் இப்போ அஃபிஷியல் நேம் பார்த்தோன்னா ஒன் ப்ளஸ் நாட் என்டென் ஃபைவ் ஜின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே இருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து 98 சர்ஃபஸ் ரேட் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது. ஃப்ரண்ட் சைடில் சென்டர் கார்னரில் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறதுனால இதில் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. கிளாஸ் பேக் இந்த வாட்டி யூஸ் பண்ணலை. அண்ட் கேமரா செட்டப் எடுத்துட்டுனா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் மெயின் கேமரா வந்து 64 MP சோனி கேமரா இருக்கிறதா சொல்கிறாங்க. மற்றபடி வந்து 8MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ, 2MP டெப்த்து. ஸோ மொத்தமாக வந்து பின்னாடி 4 கேமரா செட்டப்போடு வருது. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ஒன் ப்ளஸோட சொத்து அந்த 16 MP கேமரா தான் தராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண 695G ப்ராசர் தான் இதில் இருக்க போகுது. இது வந்து ஒரு 8-core ப்ராசர், 8 nm ஆர்கிடெக்சரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஜிபியூன்னு பார்த்தோன்னா அட்ரினோ 619L ஜிபியூ இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட்டாகவே இதில் வந்து X51 இன்டெகிரேட்டட் மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட்டோட தான் வருது. இது ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்த்தோன்னா ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஒன்று வந்து 6+128, இன்னொன்று வந்து 8+128. இதில் வந்து UFS 2.1 சப்போர்ட்டாக இருக்குது. இது ஒரு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்றதுனால 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்காது, எக்ஸ்பேண்டபிள் SD கார்ட் ஸ்லாட்டும் இருக்காது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்டு ஆக்சிஜன் OS 11 வெர்ஷனோட தான் வருது. இந்த ஆக்சிஜன் OS 11 வெர்ஷன் வந்து அப்படியே ஒன் UI மாதிரி தான் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒன் UIலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து ஒன் UI மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ஆக்சிஜன் OS 11 எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 4100 mAh பேட்டரி, அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 30 W சார்ஜரும் தராங்க. ஸோ ஆன் பேப்பர் நம்ம ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சாலிடாக கொடுத்துருக்காங்க. பட் இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்குது. இனிஷியலாக வந்து ஒரு 15,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ரூமர்ஸ் படி பார்த்தோன்னா 17,000-21,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ரூமர்ஸ் வருது. ஸோ இவங்க வந்து 17,000 எடுத்துகிட்டு வந்தால் கூட ஓரளவுக்கு வந்து டீசென்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் அந்த 21,000 வந்து ஓவர் ப்ரைஸ் ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்க போகுது. ஸோ இவங்க வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.